உண்மையை புரியாமலே உலக்கையால் அடிக்க வந்தார், ஊர் விட்டு துரத்த வந்தார். இந்த பாட்டு எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? எங்கே கேட்டிருக்கிய? ஐயா வழிபாடு பண்ணுறவன் யாருடா? அம்மா நீ யாரு? ஆமாம், எல்லாரும் ஒன்று போல நின்னுங்க, யாரை கூப்பிட்றாங்கன்னு பார்ப்போம். பத்திரத்தை பற்றி தேடி வந்தவனுக்கு முதல் உத்தரவு, பிள்ளைகளை பற்றி கேட்க வந்தவங்களுக்கு ரெண்டாவது உத்தரவு. சரிதானா? சரியாக்கா? ஆ, இன்னொரு தடவை சொல்லலாம். பிழைக்கும் பிள்ளைக்கு பிச்சிப்பு நஞ்சா? அப்படின்னா என்னடா அர்த்தம்? அம்பிகாவதியும் அமராவதியும் கம்பனுடைய மகள் அம்பிகாபதி, நமது குலத்துக்கு சோழனுடைய மகள் அமராவதி, ரெண்டு பேரும் தோட்டத்தில் விளையாண்டி பேசிக்கிட்டு வரும்பொழுது ஒட்டை கூத்தர் போய் சொல்லிட்டார், உங்கள் மகா கூட அம்பிகாபதி தப்பாக விளையாடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டார். உடனே குலத்துக்கு சோழன் அங்கேருந்து படைகளோடு வந்து பார்க்க வந்தார், கம்பனும் கூடவே வந்தார். நம்ம மகனை குற்றம் சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லி பூந்தோட்டத்துக்கு போனையான்னு கேட்பார். அப்படி தெரிஞ்ச உடனே கையில் பிச்சிப்பு வச்சுருந்தார். யார்? அம்பிகாபதி. இப்படி வச்சுருந்தார். அப்படி வச்சுருந்த உடனே கம்பன் சொன்னான், அன்னையே கரைவாணி, பிழைக்கும் பிள்ளைக்கு பிச்சிப்பு நஞ்சா அப்படின்னாரு. உடனே பார்த்தான், படாந்து வாயில் போட்டு தின்னுட்டான் பிச்சிப்பு. யார்? அம்பிகாபதி. பூந்தோட்டத்துக்கு போனையா? போகலை. கையில் இருந்தால் பூ யாதுன்னு கேட்பான்ல, தின்னு விட்டாரு. தெரியல. கையில் இருக்க பத்திரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கொலாட்டல் பண்ணி அடிச்சு தந்தால் போதுமா, வேறு பத்திரம் வேணுமா? இருக்குது தான் வேணும். காலில் விட்டுவா. என்னப்பா ஒன்றும் சொல்ல மாட்டுக்க? ஆ, கையில் இருக்கிறது தான் வேணும். அதை வந்துட்டு அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அதில் கொஞ்சம் கோலமால் பண்ண வேண்டி இருக்குமே. அதுக்கு தான் பிழைக்கும் பிள்ளைக்கு பிச்சிப்பு நஞ்சான்னு கேட்டேன். ஒன்றை பிழைக்க வைக்கணும், அந்த கோல்மாலுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு தான் யாருக்கும் பிழை வராமல் காப்பாற்றுறேன். போதுமில்லா கால் வந்துட்டு வா. சாமி இதையும் தெரியுங்களா? டாக்குமெண்ட் உன் கைக்கு கிடச்சிரும், முயற்சியை செய், கூட வரேன், கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கும், தாரேன், அசெஸ்ட் பண்ணி. அதில் சுமார் வந்து 30 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஈஸியில் கம்ப்யூட்டர்லன்னு ஒரு பேர் இருக்குது, அந்த போய்ட்டு வா. கருமசாமி தாயே பராசக்தி கார்டுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் வந்தீங்க? உங்கள் வீட்டுக்காரரா? எங்கே நிற்கிறாரு? வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. என்னடா குடிப்பீடு? அம்மா பம்பாய், உங்களுக்கு விவரம் தெரியாது, அதான் வந்திருக்கிய. இல்லை வாங்க. பிள்ளைங்களை பற்றி என்ன பேசணும்? நீதிமன்றத்திலிருந்து எல்லா ரெக்கார்டும் கரெக்டாக வந்தாச்சா? வந்த பிறகு என்ன பார்க்கறதுக்கு ஏன் முந்திக்கிட்டு வரீங்க? கால் வந்துட்டு வாங்க. இங்கே நிறுத்துக்கிட்டு இதெல்லாம் எப்படியா இவர் தெரியுதாரு அப்படின்னு சொல்லிக்கலாம். நீதிமன்றத்தின்பால் விசாரித்தா ஓ மகன் குற்றவாளி இல்லை தான், இறைவனின்பால் விசாரித்தால் ஓ மகன் ஒரு வகையில் குற்றவாளி தான். இப்போ நீங்கள் வந்திருக்கிறது நீதிமன்றத்துக்கு இல்லை, தெய்வத்தின்பால் வந்திருக்கிறீங்க. அதனால் இன்னும் 6 மாதங்கள் அவன் தனிமையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதுவரை நீங்கள் பொறுமையாக இருந்துதான் ஆக வேண்டும். பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி மாதத்துக்கு பிறகு புதிய வாழ்க்கையும் தாரேன், இளஞ்சில்லாத நல்ல வழியவும் தாரேன், வெற்றி ஆகி தாரேன். ஹரி ஓம் நமோ நாராயணா. வரலாம்.
ஒரு பொண்ணை கையில் வச்சுருக்கான், அவட்டிருந்து பதில் வந்தோடனே உனக்கு சொல்லுவான், போயிட்டு வா. இல்லாட்டா அவளையே கூப்பிட்டு வந்துடட்டுமா, என்னக்கா செய்யணும்? அதை பற்றி எவ்வளோ சாமி கும்பிட்டாலும் எனப்பற்று போக மாட்டேங்க பார்த்தியா? ஆமாம், நல்லா இருங்க. திருவாசகத்தில் சாதி குலம் பிறப்புரிமையற்ற பெருமானே அப்படின்னு சிவபெருமானை பாடிட்டாங்க. இடையில் ஒரு வார்த்தை, ஆதரிக்கும் ஆரியனே வருது பார்த்தீங்களா? திருவாசகத்தில் ஒரு வார்த்தை ஆரியனேன்னு வரும் தெரியுமா? ஆரியனுங்கிறது என்னது? பிராமணர். சிவபெருமான் பிராமணரா? யாருன்னு தெரியுமா அவருக்கு? அதில் ஒரு வார்த்தை சொல்லுதார், கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை, தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் ஆனாலும், காயில் உலகனைத்தும் கைப்பொடியாகும் சாடலோடு. திருச்சாடல் பதிகத்தில் ஒரு பாட்டு இருக்கு திருவாசகத்தில், சுடுகாட்டில் அம்பலத்தில் ஆடுகின்ற ஈசன் சுடுகாட்டிலே ஆடுவான், கோயில் சுடுகாடு அவருக்கு, கொல்லுகின்ற புலியின் தோல் நல்லாடை அவருக்கு, யாரெல்லாம் இல்லை, தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் அனாதை, தாய் இருந்தால் தான் குலம் தெரியும், தகப்ப இருந்தால் தான் சக்தி தெரியும், தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அப்போ சாதியும் இல்லை குலமும் இல்லை கோத்திரமும் இல்லை ஆச்சாரம் இல்லை அனுஷ்டானமும் இல்லை அப்படியெல்லாம் சொல்லிட்டு இடையில் ஒரு வார்த்தை ஆரியனே. தருமபுரத்து சாமிநாதன் பாட்டை கவனிங்க, என்னது ஆரியனே? இப்படியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதனால் எனப்பற்று இறைவனை கூட விடவில்லை, இறைவனை விட்டுச்சோ இல்லையோ, அவனை பாடக்கூடிய அடியார்களுடைய மண்டைய தெருத்தலன்னு. உண்மை இல்லையாப்பா? போய் சொல்லிட்டுடா. அதான பார்த்தேன். கருப்பசாமி நாகர்கோவில் எல்லை, திருநெல்வேலி போய் உட்காருங்கப்பா. எங்கே போகிறா மங்களா? பொருக்கு சீர்த்த வழியே ராமேஸ்வரம் போயிட்டு வந்த பக்தர்கள், அமைதியாக இருங்க, ரொம்ப பேச்சு சவுண்டு கேட்டுட்டு இருக்கு, பிரேக் விட்டுருவேன் அப்புறம். நீங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தீங்களா? இது யாருப்பா? எல்லாரும் காலில் நின்றுவாங்க. பாசமாம் பற்றறுத்து பரிபாலிக்கும் ஆரியனே, புரியுதா? இப்போ அதான் திருவாசகம், பாசமும் இல்லை பற்றும் இல்லை பரிபாலிக்கும் ஆரியனே. பாசம் பட்டுதாதனுக்கு சாதியின் பேர் எதுக்குப்பா? இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. குடிக்கதான் இருக்கம்மா, மினரல் வாட்டர் இருக்காமா? ஒரு குழந்தைய பெத்த உடனே பாலுக்கு பதில் பாட்டலில் தண்ணி அடைச்சி கொடுத்து நம்ம வளர்த்துருப்போம்னு வச்சு கொடுவோம். அந்த பிள்ளை வளர்ந்தது, வளர்ந்த பிறகு என்னத்தை கேட்கும்? தண்ணியை தான் கேட்கும், பால் எங்கே கேட்கும்? பால் நினைந்து ஊட்டும் அன்னையினும் சாலை பறிந்துன்னு சிவபெருமான ஒரு வார்த்தை பாடுவாங்க தெரியுமா? தெரியாதா? தெரியாதா? உண்மையிலேயே பிடித்த பத்து அப்படின்னு பாடலில் பால் நினைந்து ஊட்டும் அன்னை, தொட்டிலில் குழந்தை கிடக்கும், நம்ம பிள்ளைக்கு பசிக்குங்கிறது தாயுடைய நெஞ்சில் உணர்த்தப்படுமோ, நெஞ்செல்லாம் அரிக்கும், நெஞ்சில் ஒரு கணம் தோன்றும், நெஞ்சு அழுத்துத நம்ம பிள்ளைக்கு பசிக்குமோ அப்படின்னு ஓடி வந்து அந்த பிள்ளைய பார்த்தானா, அந்த பிள்ளை கையை எடுத்து வாயில் சப்பிக்கிட்டு படுத்துருக்கும்.
அப்போ உடனே புரியுவா, பசிக்க போய் பாலை நினைத்து நம்ம பிள்ளை விரலை பிடிச்சி சுவைச்சிக்கிட்டு இருக்கு அப்படி நினச்சி அந்த குழந்தையை எடுத்து பால் கொடுப்பாள். எப்படி குழந்தையினுடைய பசியை தாய் உணர்ந்து ஒரு இருந்து அந்த பிள்ளையை அமர்த்தினாலோ, அதே போல் இறைவன் ஒரு மகன் பக்தனுடைய மன உணர்வுகளினுடைய பாதிப்பை உணர்ந்து அவங்களை நினச்சி வர வச்சு அவங்களுக்கு அருள் பாலிக்கிறான் இறைவன். அதை சொல்லான், பால் நினைந்துட்டும் அன்னையினும் சால பறிந்து ஈசன் அப்படின்னு சொன்னான். இது ஏன் உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் சொன்னேன், ஸ்ரீராமர் இலங்கை மாநகரத்தில் இருக்க அசுரர்களை எல்லாம் அழிச்சிட்டு பாவத்தை வந்து கழுவிய இடம் எந்த இடம், ராமேஸ்வரம். இரண்டு தலைமுறைகளுக்கு முன்னால் செய்த ஒரு சில பாவங்களை துரைச்சிட்டு என்னை புண்ணியமாக வந்து பாருங்கன்னு சொல்லி நான் ராமலிங்கராகிய சிவனை தரிசனம் பண்ணிட்டு உங்களை நான் வர வச்சேன். உன்னுடைய உள்ளத்தை பார்த்தேன், இந்த உடலில் இது இடையில் வந்தது தானே, இதுக்கும் பாவத்துக்கும் தொடர்பு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி உன் உள்மனத்துக்குள்ளே தோன்றுச்சு. புரியுதா? அது ஏன் தோன்றுச்சு? ஒரு டாக்டர் அருமையாக சொன்னார், ஒரு குழந்தைக்கு 20 வயசுல ஒரு பிள்ளைக்கு உனக்கு சுகர் இருக்க, உங்கள் அப்பனுக்கு உண்டா? ஆமாம். அதோடு அவர் முடிச்சுக்கிட்டார். ஒரு நாட்டு வைத்தியர் வந்தார், உங்கள் அப்பாவுக்கு சுகர் உண்டா? ஆமாம். எத்தனை வயசில் உங்கள் அப்பாவுக்கு சுகர் வந்துச்சு? என்னுடைய 17வது வயசில் எங்கள் அப்பாவுக்கு சுகர் வந்துச்சு. 17வது வயசில் சுகர் வந்துருந்துச்சுன்னா உங்கள் தாத்தாவுக்கு சுகர் இருந்துச்சா அப்படின்னு அவர் கேட்பார். ஆமாம். அப்போ அந்த சுகர் உள்ள ஜீவனுடைய மகன் உங்கள் அப்பன், உங்கள் அப்பனுடைய பிள்ளை நீ, அந்த அடிப்படையில் உன்னுடைய ஜீனில் இந்த சுகர் இருந்திருக்கு அப்புடின்னு அவர் நிரூபிப்பார். இதானையா உண்மை? அதை மாதிரி முன்னோர்களாகிய நம்முடைய முன்னோர்கள் செய்த சில பாவங்கள், சில பிழைகள், சில தவறுகள் நம்முடைய ஆத்மாவை சார்ந்துவிடும். அப்படி சாருகிற பொழுது நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய தசை நார்கள், நரம்புகள்லாம் சில வேளைகளில் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி அடையாள சின்னங்களை உருவாக்கும். இந்த தகப்பனுக்கு இருந்தது மாதிரி நாளைக்கு அடுத்த வாரிசுகளுக்கு எதுவும் இருந்துடக்கூடாத, உண்மையா இல்லையா? அந்த மாதிரி நிலைமை வந்துவிடக்கூடாது என்பதற்குத்தான் பாவ பரிகாரமாக உங்களை போய் ராமேஸ்வரத்தில் மூழ்கி புண்ணிய தீர்த்தம் ஆடி பெருமானை மனதார நினைத்து வாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். போன பிறவில் உள்ள பாவத்தை தீர்க்கிறதுக்கு இந்த பிறவில நம்ம பாவம் செஞ்சுருக்குமா புண்ணியம் செஞ்சுருக்குமாங்கிறத இனிமேல் தான் நம்ம உணர முடியுமே தவிர இன்று உணர்ந்து பிரயோஜனம் கிடைக்காது, உண்மையா இல்லையா? இந்த உடல் நோயை தீர்த்து கொடுத்து மேலேருந்து உத்தரவாயிடுது, கால் விட்டு வரலாம். நேரம் வரலாம். வேற என்ன வர வேணும் உங்களுக்கு? அந்த காலத்தில் மகாபாரதத்தில் 3 தத்துவ விதுரர் எழுதினார். இரவில் யாருக்கெல்லாம் தூக்கம் வராது அப்படின்னு ஒரு தத்துவம் எழுதினார். அபூர்வமாக வாழ வேண்டும் என்று சொல்லி கனவு கொண்டு இருப்பவனுக்கும் தூக்கம் வராது. மனைவியால் பாதிக்கப்பட்டவனுக்கும் தூக்கம் வராது. இடம் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் தீர்ப்பு சரியாக கிடைக்காமல் மனசு நிறைவேறணும்னாலும் சரி அவனுக்கு தூக்கம் வராது. புரியுதா? இதை மாதிரி உங்களுக்கும் இந்த நிம்மதி குறைவுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை தீர்த்து உங்களை எல்லாத்தையும் சுபிட்சமாக நான் வாழ வச்சு தாரேன். போதுங்களா? கொஞ்ச நேரம் இந்த ஆளை தொடாமல் கண்ணை முடி உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்கள் மட்டும் பக்கத்தில் வாங்க. கண்ணை முடிக்கலாம். எந்திரிச்சு சாமி விட்டுடலாம். அந்த சாமி இப்போ வருதா? இன்னையிலேருந்து தொடங்கியாச்சு. பிடிச்சிக்கலாம்,
சக்தியாக இருந்துக்கணும். சாமியை பிடிக்கிறதுக்கு முன்னால மனதை செம்மையாக்கி பிடியுங்கள். மனதை செம்மையாக்கி பிடியுங்கள். முதல்ல சுவாமி விவேகானந்தர் சொல்வார், இறைவனை நீ வழிபடணும்னு ஒரு ஆசை வச்சிட்டனா உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சுமையெல்லாம் உன்னை விட்டு போகணும்னு முதல்ல பிரார்த்தனை செய். அந்த பிரார்த்தனையில் உன் உள்ள சுமை இல்லாமல் ஆயிடுதுன்னா நீ நினைக்கிற சக்தி உனக்கு கிடச்சிரும், நீ என்ன வேண்டுறியோ அதுவும் கிடச்சிரும். அப்போ நம்ம மனதுக்குள்ளே பிறரை பற்றி என்ன நினைக்கிறோம், நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோம், உள்ளத்தில் இருக்கக்கூடிய சுமைகளெல்லாம் என்னது, இதையெல்லாம் போக்கணும்னு முதல் பிரார்த்தனை வைக்கிறோம். அந்த பிரார்த்தனை நிறைவேறிய பிறகு நம்ம என்னமெல்லாம் நிறைவேறுவோம். இன்னையிலேருந்து நீ பிடிக்கிறாது என்ன தெய்வம் சுலமாட சாமியா, கண்ணை முடிக்காப்பா, கூப்பிடுறா கருப்புசாமியா, சாமி வரும், வரவு கிடைச்சாச்சு, இந்த உடல் உள்ள வீக்கம் அப்படி மெல்ல மாறிடும், போயிட்டு வரலாம். வாங்க பக்கத்தில் நல்லா இரு மகளே, ஓடியாடா, சந்தோஷமா இரு, இந்த காசு பணத்தோட பெருமையாக வாழ்ந்துக்கோ. ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு, கேட்காமலே இருக்கிய, இந்தா வெற்றி உண்டு மகளே, ஆனந்தமாக இரு, சாப்பிட்டு போங்க, அறகுறையாக போயிடாதீங்க. அதே நாகர்கோவில் இல்லை, ஆமாம், என் உடல்நிலை திடீர்னு பாதிக்கப்பட்டுச்சே, அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியணும். இன்னொரு தரம் காரணத்துக்கான தொந்தி கரையட்டும். அப்படின்னா உன்னை ரொம்ப விளைச்சிடுவோம். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. கண்ணன் எப்படிடா வஞ்சகனாக முடியும்? கண்ணன் வந்து மனிதனுடைய அறிவை மயக்கி நீதியான வழிகளில் திசை திருப்புகின்ற ஒரு மாபெரும் கருவி. மனிதன் அவனை வஞ்சகம்னு சொன்னான், அவன் அவன் பெரிய வழிகாட்டி, உண்மையா இல்லையா? அதனால தான் கண்ணன் கிருஷ்ணன் சொன்னதை கீதையாக உலகம் முழுக்க நம்ம பேசுகிறோம். மகாபாரதத்தில் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், அதர்மத்தை தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவன் ஆடிய நாடகங்கள் பல. அதுவில் இதுவும் ஒன்று, புனிதமாக புரிய வேண்டும். அதை மாதிரி உன்னுடைய உள்மனதை தான் நான் பார்த்தேன், உன் உடம்பை பார்க்கல. மனிதன் சகுனம் பார்க்குறானே, அது ஏன்? நல்லவனை பார்த்தா மகிழ்ச்சி, பிடிக்காதவனை பார்த்தா மன உணர்ச்சியில் ஒரு கிளர்ச்சி, இந்த மாதிரி ஒரு சில இது இருக்கும். அதில் உன்னுடைய உள்மனது கொஞ்சம் பாதிக்கப்பட்டுருச்சு, அது உன் அறிவை மீறி நடந்த செயல். அதில் உனக்கு உணர்வுகள்லாம் பெருகி உன் உடம்பு ஒரு பெரிய தளர்த்தில் உணர்ந்து வச்சுடுது. இதில் மந்திரம் இல்லை, சூது இல்லை, வாதில்லை, தந்திரம் இல்லை, வஞ்சகம் இல்லை, எதுவுமே நடக்கலை. அதனால் எப்பொழுதும் போல என்ன பிரார்த்தனை செய். இப்போ உனக்கு நிறைய ஆர்டர்கள் வருவதற்கு ஏற்பாடாகியாச்சு தெரியுமா? உனக்கு இந்த மாதம் வருது கப்பலில் ஏற்றுமதியை கஜ கஜ கஜன்னு ஏற்றுடா, அசத்திடுவோம், கோடி ரூபா உனக்கு சம்பாத்தியம் பண்ணித்தாராப்பா, கால் நுட்டுவான் கர்மசாமிக்கு. இந்தா வச்சுக்கா, பணம் பணமாக பெருகும், ஆனந்தமாக இரு, புனிதமாக இருப்பாய், வாழ்க வாழ்க கர்மசாமி. அதே நாகர்கோவில் எல்லை, என் பிள்ளைய மனம் திருத்தி கொடுன்னு கேட்டு வந்தவங்க, காலன்னு சொல்லலாம். கண்ணுக்கு நீ ஒரு கண்ணு பொண்ணு, உன்னடியோ சொரு
உங்கள் பிள்ளைங்களை உங்கள் மனதுக்கு ஈடுபட வச்சு தந்தா போதும்ல. அதில் மனம் குளிர இணை பிரியாமல் சேர்த்து வைக்கிறேன். சட்டப்படி ஒருத்தர் இடைஞ்சல் பண்ணதுக்கு காத்திருக்கிறான், அதில் தண்டனை வராமல் காப்பாற்றி ரெண்டையும் ஒருங்கிணைச்சி தரேன் போதுமில்லா. இந்தா வெற்றியாகி தரேன், செல்வாக்கோடு இருப்பீங்க, மகிழ்ச்சிகரமாக வாழ வைக்கிறேன். வேறு என்னப்பா வேணும்? ஆவணியில் நடந்துடும், நானே நடத்தி தரேன், மகிழ்ச்சியாக இருங்கள். புனிதமடைகள். கருப்பசாமி அதே நாகர்கோவில் இல்லை, என்ன துப்பாக்கியை காட்டுத? துப்பாக்கி யாருக்காவது பிடிக்க தெரியுமா? பிடிக்க தெரியுமா? வரலாம். அப்போ டக்கு காலன்றலாம், என்ன டக்குன்னு துப்பாக்கி பிடிச்சிருக்கு. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து தாரம்ப்பா. அந்த பதினாறு பொசிஷனில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஆக்கித்தாரேன். மகனை உன் இஷ்டத்துக்கு வளைய வச்சு நெறியோட வாழ வைக்க கால் வந்துட்டு வரலாம். மணியத்தில் வெற்றி ஆக்கித்தாரேன், சந்தோஷமாக இருக்கலாம். கருப்பசாமி ஆமாம், பம்பாய் வந்துட்ட. ஏன் சிரிக்க நீ? ஒரு கேஸ் நடக்க என்ன விஷயம் கேட்பா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை கரம் பிடித்தேன் கருமாரியம்மா. என்னம்மா உங்கள் வீட்டு பக்கம் மாரியம்மன் இருக்கா? மாரியம்மன் பாட்டு கேட்க சத்தம் தான், எல்லாரையும் சொல்லி பாட்டு நின்றுக்காங்க பக்கத்தில் வாங்க. கருப்பசாமி ஆமாம், உங்கள் உடம்பை பற்றி சொல்லணுமா? மந்திர தந்திரம்லாம் யாரும் பண்ணலை, ஆனால் நீங்கள் மந்திரம் பண்ணியிருப்பதாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, புரியுதா? நீங்கள் இருக்க வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் உள்ளவங்களை பற்றிய ஒரு சிந்தனை உங்கள் உள்ளத்தில் ஓடுது, உண்மையா? காலன்ட்டுவாங்க. ஆ ஆ வேறு சில விஷயங்கள் இருக்கு மகளே, அதை நம்ம தனியே உட்காந்து பேசிக்கணும், இந்த சபையில் பேச வேண்டாம். ஆமாம் இந்தா ஜெயிச்சுத்தாரேன். நல்லா கருப்பசாமி ஆமாம், ராம் நாடு முடிந்து திருவண்ணாமலை இல்லை. ஓடி ஏன் ஓடி வரணும்? மெல்ல வரலாம், நல்ல வரலாம். நான் பெற்ற செல்வம் பிள்ளைகளை பற்றி காக்க வந்த யாருப்பா? வாமா. நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம் காலன்ட்டு வரலாம். தொட்டால் மடக்கும் ஜது. என்ன வேணும் பிள்ளைக்கு? பக்கத்தில் வா. அந்த பிள்ளையினுடைய கிரக அமைப்பை பார்த்தேன், 1.5 ஆண்டுகளாக முயற்சி செய்து எல்லாமே தோல்வியாக தான் இருக்கு. அது சம்மந்தமாக கொஞ்சம் பணம் கட்டி ஏமாந்துருக்கோம் நம்ம, உண்மையா? அது மட்டும் இல்லாமல் என்ன பக்கத்தில் செட்டு தெரியுது? ஆ உங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் பழைய காலத்து செட்டுகள் உள்ள வீடாக இருக்குது, அதனுடைய வலப்புறத்தில் போய் பார்த்தேன், பச்சையம்மன் ஒரு சாமி வருது, வராளா? உன் பிள்ளைக்கு இப்போ இந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அது கிடைக்கும், ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே கிடைக்கும். வாங்கி தந்துடுத கால் விட்டுவா. கிணத்தடி பக்கத்தில் ஒரு சாமி இருக்கா, அது யாருன்னு பாப்பமே. வேற என்ன வேணும்?
இந்த அப்பாக்கத்தில் வா, எல்லா நிம்மதியும் கிடைக்கும், சந்தேகப்படுறத கைவிட்டு சரியாயிரும். கருப்பசாமி அதே திருவண்ணாமலை, என்னடா படபடக்க ஓடி வந்தவனே, காலில் உழுத்து வா, வா 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 வா, காலில் என்னப்பா என்ன கேட்கிறாய், கண்ண முடிக்கா சொல்லிருக்க, அது நடக்குமா, காலில் உழுத்து வா. கண்ணுக்கு முன்னால் பறித்த பேப்பரும் தெரியுது, ஒரு பொம்பளையும் தெரியுதாடா, அது என்னென்னு பார்க்கணுமே, வா. இந்த எக்ஸாமில் நீ பாஸ் ஆயிடுவேன், உனக்கு அந்த போஸ்டிங் கிடச்சிரும். ஒரு பொம்பளையால் ஒரு உதவி நடக்கும், அதனால் ஒவ்வொருத்தரும் சேர்ந்தே வரும். உள்ளத்தை திருத்திக் கொள்பகனே, உன்னை உருப்பட வைக்கிறேன். நல்லா இரு. அரூரா, திருவண்ணாமலை பக்கம் அரூர்னு ஒரு ஊர் இருக்கா, யார் அது? அரூர் எல்லை விவசாய தோட்டமாக தெரியுத, யாருப்பா விவசாயங்கள் வச்சுருக்கீங்களா யாராவது? எந்த ஊர் தம்பி? கூப்பிடவே இல்லை நான். கருப்பசாமி அப்படியா, நான் நடத்துகிற தொழிலில் மன வருத்தமும் வேதனையும் இருக்குன்னு கேட்டு வந்தோம், யாருப்பா? கால் நோட்டுவா. இன்னொரு தடவை கால் நோட்டுவாடா. இவங்கிட்ட அப்படி இருக்கோ போனா. ஆதி சிவன் தாழ் பணிந்து அருள் புரிவோமே. உன் பேர் என்னடா? சிதம்பரசன். அது யாருடைய பேர்ப்பா? சிதம்பரசன் யாரு? ஆதிசிவன். ஆமா, நீ என்னையெல்லாம் நம்ப மாட்டே, எப்படி வந்த தம்பி? சாமி கும்பிடுவோம், ஏதோ நமக்கு அப்பாற்பட்ட சக்தி இருக்கு, சிவனை கும்பிடுவோம், அவனை கும்பிடுவோம், இவனை கும்பிடுவோம். சோசியக்காரன் பூசாரி இவங்களெல்லாம் நம்ப மாட்டோமே. ஐயா எப்படி இங்கே வந்திய? எப்படா வந்த? அறகுறையான மனத்தோடு வந்திருக்கிய, அதான் எப்படி வந்திருக்கணும்? என்ன வேணும் உனக்கு? கால் உள்ட்டுவா. நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் இறைவன் ஏதும் இல்லை, நடப்பதையே நினைத்து விட்டால். என்ன எங்கள் குருசாமி கேட்டார் ஒரு கேள்வி, என்னடா வேணும் உனக்கே தெரியும் அப்படியா, நான் கொடுத்த வாங்கி உன்னால் தாயும் கிட முடியுமான்னு கேட்டார். எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, சோதனைக்கு எதையும் சொல்லிடக்கூடாத அப்படின்னு நினச்சி. அடுத்து உடனே அருள் வேணுமா பொருள் வேணுமா அப்படின்னு என்ன கேட்டார். நான் பெரிய அறிவாளி, நம்ம நமக்கு தான் பேச தெரியுமே, அவர் குருங்கிறத மறந்துட்டு எனக்கு அருளை கொடுங்க சாமி அப்படின்னு கேட்டேன். இதிலே அருளை கேட்குறடா, பொருளுக்கு ரொம்ப நீ புண்படுவடா மகனேன்னாரு. உடனே நான் அதுக்கு பதில், அருளுக்குள்ள பொருளெல்லாம் அடக்கம்னாரு, அடக்கம் நான் சொன்னேன். என் பதில் கரெக்டாக இருந்துச்சு, பலன் அப்படி இல்லை, பலன் அப்படி இல்லை, அருள் தான் இருந்துச்சு. 22 வருஷம் பட்டப்பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும், 22 வருஷம் பட்டப்பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை மாதிரி என்ன வேண்டும்னு ஒரு ஸ்தலத்தில் ஒருத்தன் கேள்வி வைக்கணும்னா பட்டாரம் எனக்கு இது வேணும்னு கேட்டுறணும். உனக்கு தெரியும்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு சொன்ன நீ வாங்கிக்கிடுவியா? கால் வந்துட்டுவா. மனதை பக்குவப்படுத்துடா. இன்னொன்று சொல்ல மாட்டுப்பியா, என்னப்பா வேணும்? இந்தா இந்த செப்டம்பரில் உனக்கு வந்து சேரும், என்னை நம்பிக்கையுடன் பார்க்க வருவாய், வெற்றி அடைவாய். அப்படி அங்கேயும் நின்றுக்காங்க, நான் கூப்பிடுறேன், அங்கேயும் நின்றுக்காங்க. சென்னை மாநகர் தான் நடத்துகிற தொழிலில் தடைப்பட்டு அதில் குழப்பமும் மனவேதனையும் அடைந்தது யார்? என்னடா தொழில், என்ன தடை? காலன் சொல்லலாம். அன்புக்கு நான் அடிமை,
பண்புக்கு நான் அடிமை. இந்த பாட்டு உனக்கு நினைவு இருக்கா? இந்த பாட்டை போலவே சில அன்பு பாசம் பழக்கத்துக்கு கட்டுப்பட்டு ஏமாந்து இப்ப தெருவில் நிக்கிற நீ கால் பதினெட்டு நாற்பத்தெட்டு காரை கொஞ்சம் மாத்தி விடுங்க. கிளினிக் வந்துடுவது கருமசாமி. உன்னுடைய கட்டுமனைக்கு போற வழியில ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அதே மாதிரி இதுக்கு முன்னால ஒரு குருவை நாடி சென்று அதுல பலன் கிடைக்கும் என்று இருந்து அதுல எந்த ஒரு பலனும் கிடைக்காம வெறும் நட்பு தான் இருந்துச்சே தவிர பலன் கிடைக்கல. உண்மையா இல்லையா? இப்போதைக்கு நம்ம குடும்பத்தில் கடன்களும் அடுத்தவங்கிட்ட வேலைக்கு போக வேண்டிய நிலைமையும் உனக்கு வந்து சேர்ந்துருக்கு. நான் மீண்டும் முதலாளித்துவமாக ஆகுவேனா? அதுக்குரிய வழி கிடைக்குமா? என் பிள்ளைகள் ஒரு பிள்ளைய நல்ல வாழ வைக்க வேண்டியதில் என் மனம் பாதிக்கப்பட்டிருக்க, அதுக்கு வழி என்னன்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வா. அப்படியா? சரி, கரெக்ட். இப்போ உனக்கு ரெண்டு வண்டி வாங்கி தந்துட்டோம்னு வச்சுக்கா, வாழ்க்கையை நல்லா ஓட்டிடலாமாடா. முதல்ல ஒரு வண்டி வாங்கித்தரேன், மூணு மாதம் கழித்து அடுத்து ஒரு வண்டி வாங்கித்தரேன். என் பேரை போட்டுக்கா, நல்லா ஓடும். உங்கள்கிட்ட மூணு பேர் வேலை பார்ப்பாங்க. மீண்டும் உன்னை கொடி கட்டி பறக்க வைக்க வெற்றி அடைவாய் மகனே, ஆனந்தம் பெறுவாய், செல்வாக்காயிரு. அன்னதானம் சாப்பிட்டு போகணுண்டா செல்லக்குட்டி பேலே. வா, நல்லா இரு. அப்படியா? சரி. அதே சென்னை மாநகர், தான் பெற்ற பிள்ளையினுடைய மனநிலை எனக்கு பொருந்தாமல் இருக்கிறது, அதை சீர் செய்து தர வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் யாரப்பா? பொம்பளை பிள்ளையா அவளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளை. கூட்டம் கால் வந்துட்டு. என்ன மாதிரி? அது யாரு? அக்கா. அக்கா கதை தெரியுமா உனக்கு? எங்கள் நாகாத்தம்மா, நாகாத்தம்மா, நாகாத்தம்மா. வரலாம், உட்கார முடியுமாக்கா? பக்கத்துல இருந்து உட்காருமா? என்ன பிரச்சனை? அது யாரு? உங்க வீட்டுக்காரர். வாப்பா. நாகாத்தம்மன் எங்கம்மா இருக்கு? உங்க வீட்டு பக்கத்துல இருக்கு. அதான் நாகாத்தம்மா, நாகாத்தம்மானு கேக்குது. உன் பிள்ளையினுடைய உள்ளத்தை என்ன செய்யணும்? ஓங்காரமா சொல்லிடுவோமா, மறைச்சு சொல்லணுமா, உடச்சு சொல்லணுமா? ஏன் இஷ்டமா? சரி, நீங்கள் ஒரு உண்மையான பக்குவம் உள்ள ஒரு பக்தர்கள். உங்களுக்கு தகுந்தாற் போல நான் சொல்லுதேன். நீங்கள் வருத்தப்படக்கூடாது, சரியா? கண்ணை முடிக்காங்க. ஐயா, அவங்களுடைய பழக்க வழக்கத்தில் ஒரு தவறான அன்பு புகுந்திருக்கு, புரியுதா? அந்த மனதை சீர்திருத்தி உங்களுக்கு கட்டுப்பட வச்சு நான் வாழ வச்சு தந்தால் போதுமில்ல? இதுக்காக நீங்கள் ஒரு சில முயற்சி செய்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே குழப்பமும் பிரச்சனையும் வரும், புரியுதாம்மா? அப்படி வராமல் காப்பாற்றி உங்கள் உள்ளத்துக்கு தகுந்தாற் போல நான் மாற்றித்தரேன், புதிய வாழ்க்கையை அமைச்சு தரேன். கால் வந்துட்டு வாங்க. வேற என்னப்பா வேணும் உங்களுக்கு? இப்பொழுது தானா, உடனே சரியாக்கிடுவோம். வா, நாளைக்கு என்ன பார்த்துட்டு போங்க. என்ன மன அமைதியாக இருக்கும். கண்ணை முடிக்க அனுமந்து உட்காருமா? தட்டுது. கால் வந்துட்டுவாமா? இரவில் படுத்திருக்கும் பொழுது ஏதோ ஒரு சக்தி தன்னை தொடுவது போன்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது.
புரியுதா? அதனால் உடம்பெல்லாம் கெட்டி வச்சது மாதிரி ஒரு சூழ்நிலைகளும், நம்மால் சரியாக மன நிறைவாக பிரிந்து இருக்க முடியாத ஒரு இறுக்கமும் உள்ளத்தில் இருக்கா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் கற்பப்பை சம்பந்தமான சிந்தனை உள்ளத்துக்குள்ளே ஒரு உபாதை இருக்குது. அது எந்த ஆபத்துன்னு சாமி சொல்லிடுது. மீன் குழப்பம் தேவையில்லை. இந்த தீய சக்தியினுடைய அதிர்வலைகளை நான் மாற்றி தந்துருந்தேன், இப்பொழுதே இங்கேயே மாற்றி தரேன். கால் நுட்டுவா. பக்கத்தில் வாமா உட்கார். என்னையவே நல்லா நினச்சிக்கா. இந்தா இப்படி சாப்பிடலாம். இதை தேய்ச்சி குளிச்சுக்கா. இன்னையிலேருந்து புதிய சக்தி கிடைக்கும், உடல்நிலை புனிதமாக இருக்கும். நல்லா இருப்போம்மா. ஐஸ்வர்யா வந்து வாப்பா. இந்தா பாஸ்போர்ட் எடுத்திருக்கியாடா? பையன் அவனுக்கு பாஸ்போர்ட் எடுத்திருக்கியா? உடனே செய். இந்தா நிறைவேறும், நிம்மதியாக இருப்பாய், ஐஸ்வர்யமாக இருப்பா, புண்ணியமாக இருப்பாங்கனே. பார்த்து போங்க. நாளைக்கு கொரட்டூர் எல்லை சோக்கன் போட்டுக்காங்க. கொரட்டூர் எல்லை அருள் மணக்கும் ஆண்டவனே ஐயப்பா. கால் ஒன்று வரலாம். என்னப்பா அப்படியா? பராசக்தி வர்த்தாம நின்று வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. என்னைய கூப்பிடு, என்னைய கூப்பிடு, என்னைய கூப்பிடுன்னு. நீ என்னிடம் தனியை கேட்டு திருப்தி அடைஞ்சிக்காப்பா. புரிஞ்சுக்கிடுன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லாரு காப்பா. இருக்கிறாங்க வரலாம். தன்னுடைய மகனை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? என்ன பையன் எங்கே இருக்க? நான் மகனை பற்றி, ஆம்பளை பையனை பற்றி கேட்க வந்தேன்னு கூப்பிட்றேன். அடுத்து கூப்பிட்றேன். நீங்கள் வேலையை பற்றி கேட்க வந்திருக்கீங்க. ஏற்கனவே மூணு காரியங்கள் நான் சாதித்து வெற்றியாக்கி தந்திருக்கிறேன், உண்மையா இல்லையா? ஆமாம். அடுத்து காப்பாற்றுறேன், இருங்க கூப்பிட்றேன். நீ கால் வந்துட்டு வரலாம். ஆ சரி. என்னப்பா செய்யணும் மகனுக்கு? கொஞ்சம் கண்ணை மூடு, அவனை பற்றி நான் கேட்கட்டும். நீ கொஞ்சம் என் பக்கத்தில் வா. நல்ல நல்ல முடிக்க. ஆ இப்போ புரசை அருணகிரியுடைய பாடல் சத்தம் கேட்கு. தலையான உடல் பிணி ஊறி பவநோயின் அலை பலவேகி கவினாறு புயத்தினுராவி தடுமாறி. அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகளை புரசை அருணகிரி பாடியிருக்கிறார். கேட்டிருக்கீங்களா? கால் ஒன்றுவா. தலையான உடல் பிணி ஊறி. அவர் என்ன சொல்கிறார்? தலையாயமான பிணின்னு சொல்கிறார். தலைமை நோய் என்பது என்னது? மனிதனுக்கு காம நோய். ஆனால் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார். தலையான உடல் பிணி ஊறி மூளைக்கு செல்லுகின்ற நரம்பிலே மனிதனுக்கு பாதிப்பு ஏற்பட்டு தடுமாறுகின்ற உணர்வு. புரியுதா? அதுக்கு அடுத்து சொல்றாரு, கவினாறு புயத்தில் உலாவி தடுமாறி. இப்போ மனநிலை தடுமாறி உன் பையனுடைய மனோநிலைகளும் உடல்நிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு, உண்மையா இல்லையா? அந்த மனநிலைகளை சரி பண்ண முடியுமா? அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமா என்பது ஒரு கேள்வி. கால் ஒன்று வரலாம். மூன்று வாரங்கள் என்னை தொடர்ந்து வந்து பார். அவனை நான் சரி பண்ணி மருத்துவத்தாலும் என் சக்தியாலும் சரியாக்கி நாலு மனிதனை போல் நல்லாக்கி வாழ வச்சுட்டாரு. ஆனந்தமடைவாய், காப்பாற்றி தரேன். நாளைக்கு என்னை பார்த்துட்டு போப்பா. கருப்பசாமி
அதே சென்னை மாநகர் பெண்ணடியாள். வீட்டில் சக்தி வழிபாடு பண்ணுறீங்களா? அம்மன் வழிபாடு வரலாம். சொர்க்கத்தை தேடுவேன், என் குதிரை நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. என்ன விஷயம், கேஸ் போட்டிருக்கீங்களா? ஆனால் நீதிமன்றத்துக்கு போயிருக்கு, போயிருக்கா? அதுல இருந்து உங்களை விடுதலையாக்கி தெளிவு பண்ணி கொடுத்தா நீங்க சந்தோஷமாயிருவீங்களா? சரி, கால் வந்துட்டு வாங்க. நீதிமன்றத்திலிருந்து ஒரு வகையான பேர் உதவிக்குரிய விஷயம் கிடைக்கும். ஒன்று, இந்த மறுவாழ்வு என்பது 3 மாதங்கள் வரை கால அவகாசம் இருக்கு, மிகவும் உன்னதமான நிலையில் கிடைக்கும். ஆனால் தெலுங்கு தேசத்தை சார்ந்த ஒரு மாப்பிள்ள கிடைப்பான். யார் கிடைப்பான் சொல்லு, புரியுதா? அந்த வாழ்க்கையை நான் அமைச்சு மகாலட்சுமியா அவளை வாழ வச்சா போதும்லா. கால் வந்துட்டு வாயன் செல்லக்குட்டி, கூப்பிடு கருப்பசாமிய. வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு. இந்தாவா, வைகாசியில் புதிய வாழ்வு தொடங்கும், நிறைந்த செல்வமும் 2 வீடுகளும் கிடைக்கும், ஐஸ்வர்யமாக இருப்பாய். கையில் என்ன தந்திருக்கேன், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கருப்பசாமி, ஆமாம், சென்னை மாநகர் தன்னுடைய மகன் வேலை சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தவர். உன்னுடைய மகனுக்கு அந்த போஸ்டிங்கை போட்டு தந்துட்டா போதும்லாப்பா, அதில் முத மாத சம்பளத்தை நம்ம கோயில் தர்மத்துக்கு கொடுத்துரு. இந்தா ஜெயிச்சாச்சு, அடுத்து வருவது நம்மதியாக பார்ப்பேன், போயிட்டுவான். நல்லா இருக்கும், பக்கத்தில் வரலாம். இந்த வாரமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. எஸ், அசத்தே போ. நான் வீடு ஒரு பக்கம், என் பத்திரம் ஒரு பக்கம் இருக்குன்னு சென்னையிலேருந்து ஒருத்தன் உள்ளவர் வருத்தப்பட்டிருக்கான். யாருடைய பத்திரம் எங்கே இருக்கு, எங்கண்ணா இருக்கு? களவாணிப்பையே, களவாண்ட்டு போயிட்டாமலானே, கால் வந்துட்டு வரல. இடம் நல்லா இருக்கா? அவனை கூட இருந்து எல்லா உதவியும் செஞ்சு உன் வீட்லேயே சாப்பிட்டு உள்ளிருந்தவன் ஒரு அருமையான வார்த்தையை சொல்லி பக்குவமாத்துக்கிட்டு போயிட்டான். இப்போ அவன்கிட்டருந்து கொண்டு வரணும். சட்டப்படி எதுவும் முடிவெடுத்தால் சரியாகாது நடத்தி, நீங்கள் சட்டத்தை சரியாக அணுகலை, புரியுதா? அதில் ஒரு குழப்பம் வரும்ங்கிற உள்ள பயம் உங்கள்கிட்ட இருக்குது, உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம், நம்ம கொடுத்துருவோம்டா. கேட்ட இப்பமா தரணி, இப்படி தான் இவனை பற்றி உனக்கு பிறகு சொல்லுவேன். கருப்பசாமிக்கு. இந்தாப்பா, அது போக ஒரு பொம்பளையை பற்றிய மன வருத்தமும் குழப்பமும் இருக்கு. முடிஞ்சு போச்சு, நான் கொஞ்சம் தனியே பேச வேண்டியிருக்கு, ஜெயிச்சு தாரேன். மனத்தை அடக்கிக்க, பத்திரம் உன் கையில் கிடைச்சாச்சு, நல்லா இரு, அசத்துவோம். கருப்பசாமி, ஆமாம், அப்படியா, அப்படியா, என்னென்ன கேட்டுப்பாங்க? ஆ சரி, சென்னையிலிருந்து அயல் மாநிலத்தில் என் பிள்ளை வேலை செய்து அதுக்கு வழி செய்யணும்னு கேட்டு வந்தோம். யாருப்பா? வேறு மாநிலத்தில், ஹைதராபாத்,
பெங்களூர் இந்த மாதிரி இடத்துல. யார் அது அப்படி கூப்பிடுவோம், வேறு எப்படி கூப்பிடுங்க அருப்புசாமி? ஐடி கம்பெனியில் யாருப்பா வேலை பார்க்கா? ஐடியில் உங்கள் பிள்ளையா? கால் ஒன்று சொல்லலாம். ஐடி அயல் நாடு சம்மந்தமான தொடர்புடையது தானே. தூர தூரம் கால் ஒன்று சொல்லலாம். அந்த பிள்ளை வாழ்க்கையை பற்றி என்ன மனக்குழப்பம்? நான் சொன்னா நீ வருத்தப்படுவியா? கையில் பாரு. இது நமது சின்னம் இல்லை, அந்த விஷயத்துக்கு நான் வரல. இப்போ பிரிவாதான் இருக்கு மனநிலைகள், புரியுதா? அவனை ஒருங்கிணைச்சு வர வைக்கலாமான்னு நினைக்கிறேன், ஆனால் அவனுடைய மனநிலைகள் அவன் வீட்டு பாதையில் போய் கொண்டிருக்கிறது. அங்கேருந்து திருத்தி இங்கே கொண்டு வந்து தெளிவாக்கி தந்தா போதுமா? இடைப்பட்ட காலத்தில் 17 லட்சம் ரூபா அவன் லாஸ் ஆகிட்டான். அந்த பணத்துக்கு அவன் முடிவு இன்னைய வரை கண்டுபிடிக்கவே இல்லை, எப்படி போச்சுன்னு தெரியாது. புரியுதா? கால் ஒன்றுவான் கருப்புசாமிக்கு. அம்மா எப்பா, ஏ தப்புலாது, நடக்கக்கூடாது. ரெண்டோருடைய உள்ளத்திலும் வேற ஒரு உறவு அலைகள் புகுந்திருக்கிறது. அந்த ரெண்டு மனதையும் மாற்றி ஒரு நிலைக்கு கொண்டு வர புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தரேன். நல்லா இருடா, இந்தா செல்வாக்கார மகனே வாழ்வான். அப்படியா? ஆ கருப்புசாமி கட்டுவான். ஆ சரி கருப்புசாமி. சென்னையில் வழக்கு இருக்கிறது. யாருக்கு யாருக்கு வழக்கு? நீதிமன்றத்தில் வழக்குடையவர் யார்? கோர்ட்டில் கேஸ் யாருக்கு பாருக்கு? சாமி குதிரை போயிருக்கு. அப்புறம் ஒரு ஆளை கூப்பிட்டேன், ஒரு ஆளை நேராக பார்த்தேன். நான் சொன்ன விட்டு அவங்க ஒன்று சொன்னாங்க, கடைசியில் பார்த்தா அது நீதிமன்றத்தில் தான் இருக்குது. நீதிமன்றத்தில் உங்களுக்கு கேஸ் இருக்கா? அந்த காலத்தில் எங்கள் தாத்தா சாமி ஆடும் பொழுது சொன்னதை கேட்கலாம், உனக்கு தானடா இருக்குன்னு சட்டையை பிடிச்சிக்கிட்டு வருவார். அங்கே போய் ரெஸ்ட் எடுங்க, வரேன். கோபப்படக்கூடாது. நீ புரிஞ்சுக்கிடாததுக்கு காரணம் நீங்க கேட்டு வந்த கேள்வி வேற, நான் சொல்லுகின்ற விளக்கம் வேற. அதனால உங்களால் அதை கரெக்டாக வந்து கேட்ச் பண்ண முடியலை, அதான் விஷயம். சரானா? அதான் நீதிமன்றத்துக்கும் உங்களுக்கும் ஒரு வழக்கில் தொடர்பு இருக்கிறது. அதில் உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் நான் காப்பாற்றி தந்துருந்தேன். வேற உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் தள்ளிடுங்க. கையில் என்னக்கா இருக்கு? கண்ணாடி அவற்றை கொடுங்க. கால் ஒன்று வரலாம். மந்திர தந்திரங்களை பற்றி உங்களுக்கு நம்பிக்கை உண்டுமா? உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. நமக்கு ஏதோ ஏதோ பண்ணி வச்சிருக்கிறாங்க, அதனால் என் மனநிலைகள் எனக்கு தெரியாமல் என்னமோ என்னை குழப்பிக்கிட்டு இருக்கு. நைட்லலாம் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தெரியுது, எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கிறேன். எதிர்பார்க்காம நெஞ்செல்லாம் படபடப்பாகி ஹார்ட்பீட் கூடுது. நான் சொல்ல 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 நீங்கள் உங்கள் அறிவிலேயே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என் மேலே உங்களுக்கு அக்கறை கிடையாதா அப்படின்னு வா கேட்பான். கேட்டாலாம் கேட்குறியா? கால் வந்துட்டு
கருப்பசாமி, இந்த மந்திரம்ங்கிறது உண்மையா பொய்யானா அப்புறம் நம்ம ஒரு ஒரு இண்டெக்ஸ் பேசணுமே. அறிமுக உரை. இங்கிருந்துக்கிட்டு அமெரிக்காவில் உள்ளவனை நினச்ச உடனே அமெரிக்காவில் உள்ளவனுடைய நெஞ்சில் தொட்டு அவன் நம்மளுக்கு தொடர்பு கொடுதான்ல. அதில் இடையில் இருந்த அலைகள் இருக்கு, அந்த அலைகள் வாயிலாகத்தான் இந்த மாந்திரிகம் என்பதும் பயன்படுகிறது. புரியுதா? அந்த அலைகள் வந்து நம்மளை தொடுகிற பொழுது நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய மனநிலைகள் பாதிக்கப்படும். அந்த பாதிப்பு ஒரு முழு இரத்த நாளங்கள் வேறுபாடாகும். உடல் அமைப்புகளில் சில குறைபாடுகள், அறிவில் சில திருப்பங்கள், இவைகள்லாம் ஏற்படும். இப்படித்தான் இந்த அலைகள் வாயிலாகத்தான் இந்த மந்திரங்கள் செயல்படுகிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்பது உண்மைதான். ஒரு சில அடையாளங்கள் உங்கள் கண்ணுக்கு கிடைத்ததும் உண்மைதான். நம்பிக்கை என்பது உள்மனதுக்குள் இருந்தாலும் அதை ஆமான்னு சொல்லிட்டா ரொம்ப பயந்துருவான்னு நினைச்சு நீ சொல்லாம அடக்கி வச்சதும் உண்மைதான். இதெல்லாம் இருக்கு. இதை தீர்த்து தெளிவுபடுத்திருந்தா போதும்ல கால் ஒன்று வரலாம். இன்னொரு பிள்ளைய பத்தி ஒரு சின்ன மன வருத்தம். அது என்னது? கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏத்துக்கிடுவோமா? அது நாங்கள் செய்ய மாட்டோம். மணியத்துலடா தம்பி, அவன் ஒரு பொண்ணை நினைக்கிறான். அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் முடிச்சு வைக்க தயாரா? தயாரா? சரி, வைகாசி வர பொறுமையா இருங்க. அது சரி வருமானு பார்த்தா தான் உங்கள்கிட்ட நான் வெளிப்படுத்துவேன். அப்படி இல்லைன்னா நம்ம பார்க்குற பொண்ணை அவனை முடிக்க வைப்போம். வளசர வாக்கத்து பக்கத்தில் யாரும் இருக்காங்களா? வெக்கமாக இருக்கு எனக்கு. சரி, எனக்கு தெரிஞ்சுக்கிறதுல அதுதான் கேட்டேன். தொழில் இதையே பார்க்கட்டும். பெருமையோடுப்பான், பல கோடி சம்பாத்தியம் பண்ணுவான். நல்லா இருங்க. ஐஸ்வர்யமாக வருவான்ப்பா.